ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் மந்த்ஸு மஹீனோம் கே நாம் அது வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஜனவரி இருக்கு இல்லையா, ஜ ந வ ரி ஜனவரி. பிப்ரவரி, பிப்ரவரியை ஹிந்தியில் ஃபரவரின்னு சொல்லுவாங்க, ஃப ர வ ரி ஃபரவரி, அது பிப்ரவரி. மார்ச், மார்ச்சுக்கு மார்ச் தான், மா மேலே இந்த ஹூக் இயர் ச மார்ச். ஏப்ரல், அப்ரேல்னு வரும், ஆ ப கீழே கோடு ப்ர ஐ ரெண்டு சுழி ப்ரை அப்ரேல் ஏப்ரல். மே, மயி ம இ மயி. ஜூன், ஜூ ந ஜூன். ஜூலை, ஜூலை ஜூ லா இ ஜூலை. ஆகஸ்ட், அ க இஸ் த ஆஃப் லெட்டர் சானுடைய பாதி எழுத்து, அ க இஸ் த அகஸ்ட் ஆகஸ்ட். செப்டம்பர், சி த இம் மானுடைய பாதி எழுத்து, இம் ப ர சிதம்பர் செப்டம்பர். அக்டோபர், ஆ இக் கானுடைய பாதி எழுத்து, இக் தூ ப ர அக்டூபர் அக்டோபர். நவம்பர், ந வ இம் மானுடைய பாதி எழுத்து, இம் ப ர நவம்பர் நவம்பர். டிசம்பர், தி ச இம் ப ர டிசம்பர் டிசம்பர். இப்போ நம்ம மஹீனோங்கே நாம் மந்த்ஸ் நேம்லாம் பார்த்தோம், இப்போ அடுத்தது வாரோங்கே நாம் பார்ப்போம். வீக் டேஸை இப்போ பார்ப்போம். இன்னும் எனக்கு 7 days இருக்கு இல்லையா, சண்டே மண்டே, அதுக்கு ஹிந்தியில் என்ன பேர் வரும்னு பார்ப்போம். சண்டே ரவிவார், ரெண்டு பேர் இருக்கு சண்டேக்கு, ரவிவார் இத்துவார். ர வி வா ர ரவிவார் இ த வா ர இத்துவார் சண்டே. மண்டேக்கு சோமவார், சோ ம வா ர சோமவார் மண்டே. டியூஸ்டே மங்கள்வார், ம பாயிண்ட் மேல இங் க ல வா ர மங்கள்வார் டியூஸ்டே. வெட்னஸ்டே பு த வா ர புதவார் வெட்னஸ்டே. தேர்ஸ்டே கு ரு வா ர குருவார் தேர்ஸ்டே. ஃப்ரைடே ஷு க்ர கா போட்டு இங்கே கோடு க்ர வா ர சுக்ரவார் ஃப்ரைடே. சாட்டர்டே ஷ நி வா ர ஷனிவார் சாட்டர்டே. இது வரைக்கும் நம்ம மந்த்ஸ் நேமும் வீக் டேஸும் நம்ம பார்த்தோம், நீங்களும் நல்லா படித்து எழுதி பாருங்கள்.